தமிழ்நாடு வாழ்க. ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, நாயினா குலைக்கும், கழுதைனா கணைக்கும், குரங்குனா சேட்டை பண்ணும், தமிழ்நாட்டு மக்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஸ்டேட்டில் ஆளுநர்னா அறவேக்காட்டுத்தனமாக தான் இருப்பாங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. அறிவார்ந்த ஆளுநர் ஒருத்தர் ஒரு ஐடியாவை சொல்லும்போது அது என்னென்னு காது கொடுத்து கேட்கணும்ல. அதை விட்டுவிட்டு ட்விட்டரில் தமிழ்நாடு வாழ்க அப்படின்னு இப்படி ட்ரெண்டாக்கி விட்டீங்க. சரி, தமிழ்நாடு வாழ்க அப்படிங்கிற அந்த வார்த்தையும் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக்கும் இன்றைக்கி ட்விட்டரில் மட்டும் இல்லை, சமூக ஊடகங்களில் பெரிய அளவில் வைரலாக ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, அப்படி ஆளுநர் இந்த தமிழ்நாடுங்கிற வார்த்தையை இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மறுபடியும் அந்த இன எழுச்சியை ஊட்டுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு நிகழ்ச்சி, ஆளுநர் மாளிகையில் ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் இந்தியா முழுவதும் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை தமிழ்நாடு மட்டும் எதிர்க்குது, இந்தியாவுக்குள்ள ஒரு மாநிலம்தான் தமிழ்நாடு. முதல்ல இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த மாநிலத்துக்கான பேரை தமிழகம்னு மாற்றிடணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்களா? நான் இந்த விஷயத்துக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நான் தமிழக அரசுக்கு ஒரே ஒரு கோரிக்கையை வைக்கணுங்கிறதுக்கு தான் இந்த ஸ்பீச்சே எடுத்தேன். ஆளுநருக்கு, இவ்வளோ அறிவான ஆளுநருக்கு ஆளுநர் மாளிகை அப்படின்னு பெருசாக கொடுத்துருக்கீங்க. அவ்வளோ நிறைய ஐடியாலாம் சொல்கிறாரு மனுஷன், புதுசு புதுசாக ஐடியாலாம் சொல்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றுங்க, நான் ஐடியா கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் வரேன். இப்போது இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் சொல்கிறாருல்ல, ஆளுநர் வந்து தமிழக அரசுக்குனுடைய நலன் விரும்பி, ஏன்னா அவர் ஒரு மசோதாவுக்கு வந்து சைன் போட்டார்னா தான் அது நாடாளுமன்றத்தில் இங்கே பெரிய அளவில் வந்து அந்த செல்லுபடி ஆகும் அப்படின்லாம் வந்து நிறையா சட்டங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போது எத்தனை தடவை வந்து அவர் திருப்பி அனுப்பிச்சாலும் ஆளுநருக்கு வந்து அதை காலதாமதம் செய்கிறதுக்கும் அரசியலமைப்பு சட்டத்தில் உரிமை இருக்குது, அவர் சைன் போடாமையும் தட்டி கழிக்கலாம். இப்படி வாடலாவிய அதிகாரம் இருக்கக்கூடிய ஆளுநருக்கு வந்து அவரோட ஐடியாவை அப்படியே தமிழக அரசு கிரகிச்சு ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கு அவரை ஏன் செக்ரட்டேரியட்லேருந்து அவ்வளோ தூரம் தள்ளி இருக்கக்கூடிய கிண்டி ஆளுநர் மாளிகையில் கொண்டு போய் அவரை உட்கார வைக்கணும்? இவ்வளோ அறிவார்ந்த ஒரு ஆளுநர் மசோதாவுக்கெலாம் சைன் போடாமல் இருக்காரு, ஏன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு சிஎம் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது. ஆனால் ஆளுநர் வந்து ஆளுநர் மாளிகையில் உட்காந்துக்கிட்டு அவ்வளோ பெரிய ஏக்கர் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இடம் இல்லாமல் மக்கள்லாம் வந்து திண்டாடிக்கிட்டு இருக்காங்க, வீடு இல்லாமல் நிறையா ஏழைகள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, பட்டியல் இனத்தவர்களும் பழங்குடிகளும் பெரிய அளவில் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஆளுநர் மாளிகையில் வீடு கட்டி கொடுக்கலாம். அப்போ ஆளுநரை வந்து அப்புறப்படுத்திடலாமா? ஆட்டுக்கு தாடி வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நாட்டுக்கு எதுக்கு ஆளுநர்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னார், அது மாதிரி ஆளுநரை எப்படி துரத்தி எடுக்க முடியும்? அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இல்லையா? மத்திய அரசுக்கு நம்ம செய்யக்கூடிய துரோகம் இல்லையா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள்லாம் நீங்கள் கேள்வி கேட்பீங்க. அதுக்குத்தான் நான் ஒரு ஐடியா என்ன சொல்கிறேன்னா, தமிழக அரசுக்கு அறிவார்ந்த ஆளுநரை ஆளுநர் மாளிகைன்னு ஏன் தனியாக போட்டு அவரை ஒதுக்குறீங்க? செக்ரட்டேரியட்லேயே அவருக்கு ஒரு 10x10 ஒரு ரூம் கொடுங்க. அந்த 10x10 ரூமில் எப்படி அமைச்சர்களுக்கெல்லாம் ரூம் கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் சட்டப்பேரவையில் ஆளுநருக்கு ஒரு ரூம் கொடுக்கணும்ல. இந்த சிந்தனை ஏன் தமிழக அரசுக்கு வரல, அதைத்தான் இங்கே நான் நினைவூட்டுறேன். இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை தமிழ்நாட்டு மக்களுக்காக சொல்லக்கூடிய ஆளுநரை செக்ரட்டரியேட்டில் ரூம் கொடுத்து காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நீங்கள் இங்கே தான் சார் இருக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கலாம்ல. இதை தமிழக அரசு செய்யணும். அப்போ ஆளுநர் மாளிகையை காலி பண்ணிடலாமான்னு கேட்டால், ஆமாம், அதை மருத்துவமனையாக மாற்றிருங்க, ஆளுநருக்கு அவ்வளோ பெரிய மாளிகை தேவையில்லை. நம்முடைய வரிப்பணத்தில், நம்முடைய மக்களுடைய வரிப்பணத்தில், அவங்களுடைய உழைப்பில் சில்வர் ஸ்பூனில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளுநர் தமிழக நலன் சார்ந்து யோசிக்கிறாரான்னு கேட்டிங்கன்னா, இல்லையே. மசோதாக்கள் எல்லாம் பெண்டிங்கில் கிடைக்க அப்படிப்பட்ட ஆளுநருக்கு எதுக்குங்க ஆளுநர் மாளிகை? இது என்னுடைய கேள்வி இல்லைங்க, என்னுடைய ஆதங்கம் இல்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய ஆதங்கம். சென்னைக்கு வராங்க அப்படின்னா இதெல்லாம் ஆளுநர் மாளிகைம்பாங்க. ஆளுயரை வந்து பார்த்திங்கன்னா எழுப்பிருக்கு சுவர், அதுக்குள்ளே வந்து ஏக்கர் கணக்கில் வந்து பூந்தோட்டங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட பூந்தோட்டங்களுக்கு தண்ணி ஊற்றுறது யார்? அந்த தண்ணி தமிழ்நாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய தண்ணி, அந்த தண்ணியை குடிக்கிறீங்களே, அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் மேலே ஒரு நலன் வேண்டாமா? அப்போது நீங்கள் எப்படி கேட்குறீங்க?
தமிழ்நாட்டுக்கு தமிழகம்னு பேர் மாற்றிடணும். அந்த பேர் முதல்ல எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, ரொம்ப சிம்பிளாக வந்து தமிழகம்னு பேர் மாற்றணும்னு சொல்கிறீங்களே, அதுக்காக ஒருத்தன் 76 நாள் உண்ணாவிரதம் இருந்து செத்து போயிருக்கார். நீங்கள் 2 நாள் உண்ணாவிரதம் இருக்க முடியுமா உங்களால்? ஆளுநரை பார்த்து தமிழக மக்கள் வந்து கேள்வி கேட்குறோம், தமிழ்நாட்டு மக்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க என்னன்னு. சங்கரலிங்கரன் யார் அப்படின்னு சொல்லிட்டு விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் 76 நாள் உண்ணாவிரதம் இருந்து தான் இங்கே தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் வாங்குச்சு. 1938 இந்தி எதிர்ப்பு மாநாடு நடந்தது, அதில் பெரியார், மறைமலை அடிகள் உள்ளிட்ட ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு தேதிக்கே வந்து இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த வாய்க்குள்ளேயே நுழையாது, அந்த மொழியே வந்து ஒரு பண்பட்ட மொழியே கிடையாது அப்படிங்கிறாங்க மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள். அப்படிப்பட்ட மொழியை தூக்கிட்டு அங்கேருந்து வந்து பிழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் தானே வக்கத்து போய் தானே இங்கே வந்து உக்காந்துருக்கீங்க. அப்போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து இங்கே சென்னை சென்ட்ரல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பு வந்து உறிஞ்சி அங்கே உழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் இங்கே வந்து வேலை பார்க்கக்கூடிய இந்தி பேசக்கூடிய நபர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த உரிமைகள் எல்லாத்தையுமே பறிக்கக்கூடிய வகையில் இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய அங்கே படிக்கிறதுக்கு வேலை இல்லை, இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது இது அன்னைக்கே தெரிஞ்சு தான் இந்திங்கிற மொழியே வேண்டாம், இந்தி படித்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநிலத்துலேருந்து இன்னொரு மாநிலத்தில் போய் பிச்சை தான் எடுக்கணுங்கிறத அன்னைக்கே பெரியார் யோசிச்சு தான் இந்தியாவுக்கு வந்து எத்தனை மொழி வேணாலும் வச்சுக்கோ, அவன் அவனோட தாய்மொழியை வச்சுக்கோ. ஆனால் தமிழ்நாட்டில் இரட்டை மொழி கொள்கை தான், ஒன்று வந்து தமிழ், இன்னொன்று வந்து இங்கிலீஷு, எல்லாத்துக்கும் பொதுமொழியாக வச்சுக்கோ அப்படின்னு பெரியார் வகுத்து கொடுத்த அந்த திட்டத்தை செயல்படுத்தினவர் தான் அறிஞர் அண்ணா. உள்ள என்றாயி 1956 மொழிவாரி மாறினோம்னு சொல்லிட்டு பிரிக்கப்பட்ட போதெல்லாம் நீங்கள் பிறந்தீங்களா என்ன சார், அதுவே உங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த வரலாறுலாம் முதல்ல படிச்சிருக்கணும்ல. படிப்பறிவு இல்லாத இந்தி மக்கள் தானே நம்ம ஊரில் வந்து வேலை பார்க்குறாங்க. நீங்கள் படித்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு சொல்கிறீங்க, இந்த தமிழ்நாடு பாஜகவில் அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஐபிஎஸ் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்காரு. ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ஐபிஎஸ் பாஸ் ஆனவர் மாதிரியே பேச மாட்டுறாரு. அதே மாதிரி தான் நீங்களும் பேசுகிற மாதிரி இருக்குங்கிறது தான் மக்களோட விஷயமா பேசக்கூடிய விஷயமா பார்க்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு ட்விட்டரில் அவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க, தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பேர் மாற்றம் வந்ததுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய அரசியல் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. 1967 வந்து பார்த்திங்கன்னா July 18 வந்து தமிழ்நாடுன்னு பேர் அறிவிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டங்கள் இங்கே நடந்தது. 1950 முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆந்திராவில் ஒரு பொட்டி ஸ்ரீராமுலுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் 56 நாள் நினைக்கிறேன் ஒரு உண்ணாவிரதம் இருந்தார் மனுஷன். அதுக்கப்புறம் தான் ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநிலம் பிரிக்கப்பட்டது, அகண்டா ஆந்திரா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்படி வந்து மொழிவாரி மாநிலங்கள் 1956 வந்து பெரிய அளவில் பிரிக்கப்பட்டப்போ இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பேர் வந்து உருவாகிறதுக்கு சங்கரலிங்கரனார் ஒருத்தர், விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் 76 நாள் உண்ணாவிரதம் இருந்தார். ஒரு நாள் நீங்கள் சாப்பிடாமல் இருந்து பாருங்கள் ஆளுநர் அவர்களே, ஆர் என் ரவி அவர்களே, நீங்கள் இருந்துக்க முடியுமா சாப்பிடாம? எங்களுடைய வரிப்பணத்தில் தாங்க நீங்கள் திங்கிற சோறே இருக்குது, நீங்கள் ஆளுநர் மாளிகையில் உட்காந்து சாப்பிட்றீங்களே சோறு, அது தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம். நீங்கள் உழைச்சி ஒன்றும் சாப்பிடலை, நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் ஒன்றுத்தையும் உழைக்கலை, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடே எங்களுடைய வரிப்பணம் தான். ரொம்ப அதிகமாக சொல்லப்போனால் கொடுக்குறவன் கை வந்து பார்த்திங்கன்னா மேலையும் வாங்குறவன் கை தாழ்ந்து இருக்கணுங்கிறாங்க. அப்படிப்பட்ட அரசாங்க ஊழியரா நீங்கன்னு கேட்டிங்கன்னா எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஊழியர் கூட கிடையாது. நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் வந்து பார்த்திங்கன்னா, எம்பிக்களை விடுங்க, நம்ம மக்களை வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்து தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து உள்ளே போய் உக்காடுறாங்க. இன்றைக்கி வந்து பிஜேபியில் வந்து இருக்கக்கூடிய முக்காவாசி பேர் வந்து நாடை ஆட போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாநிலங்களை காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கீங்களே தவிர அந்தந்த மக்கள் ஓட்டு போட்டு தான் உங்களை நாடால் வச்சுருக்காங்களான்னு கேட்டால் அந்த கேள்வியே, அந்த கேள்விக்கான பதிலே உங்ககிட்ட கிடையாது. இன்றைக்கி ஆளுநர் ரவி வந்து தமிழ்நாட்டு பாஜகவினுடைய தலைவர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. பாஜக தலைவர் ஒரு பக்கம் என்ன அப்படின்னா, நம்ம பத்திரிகையாளர்களே தேவையில்லை, நீங்கள்லாம் வந்து பத்திரிகையாளர்களா, ஒரு டிவி சார்ந்த நலன் சார்ந்த நபர்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. நீங்கள் என்னடா அப்படின்னா தமிழக பாஜகவுக்கு நான் தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் ஆளுநராக இல்லை தமிழக பாஜகவினுடைய தலைவராக அப்படிங்கிற கேள்வியை தமிழ்நாட்டு மக்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான பதில் உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது.
போட்ட மசோதாக்களில் ஒன்றை கூட வந்து அதுக்கு சைன் போடுறதுக்கு, சைன் போட முதல்ல தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆளுநருக்கு அவருடைய பேரை வச்சு அவருக்கு எழுத்துப்பூர்வமாக வந்து அவரால் சைன் போட தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து ட்விட்டரில் பெரிய அளவில் கேள்வியாக கேட்டுட்ருக்காங்க. சைன் போட தெரியாததுனால தான் அவர் இன்ன வரைக்கும் நிறையா மசோதாக்களுக்கு வந்து சைனே போட மாட்டுறாரு, அவருக்கு வந்து சைன் போட தெரியல அப்படிங்கிறாங்க. ஸோ தன்னுடைய பேரை வந்து எழுதுறதுக்கு ஆளுநருக்கு முதல்ல தெரியுமா தெரியாமல் இருக்கும்போது அப்படி, ஏன்னா இங்கே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஆளுநராக உட்காடுறாங்களா அப்படிங்கிறது கிடையாதுல. அப்போ யாரானாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உட்கார வைக்கலாம், அது தெருவில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரனையும் கொண்டு வந்து உட்கார வைக்கலாம், அவனுக்கு படிப்பறிவு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் வந்து பார்த்திங்கன்னா அவன் பாஜகவினுடைய உறுப்பினராக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அவன் வந்து ஆளுநராக உட்காரலாம். ஆளுநருக்கு இந்த தான் தகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வரைமுறை இருக்கான்னு கேட்டால் எதுவுமே இல்லை. அப்போது ஆளுநருக்கு கையெழுப்பும் விட தெரியுமா அப்படிங்கிறது இங்கே பெரிய அளவில் டவுட்டாக இருக்குது மக்களுக்கு. இதைத்தான் மக்கள் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பெரிய அளவில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு சைன் போட தெரியுமான்னு கேளுங்க அவர்கிட்ட, ஏன்னா அவருக்கு சைன் போட தெரியாது போல். அதனால தான் அவர் வந்து மசோதாக்கெலாம் சைன் போட மாட்டுறாரு. முதலாக அவருக்கு வந்து கையொப்பம் விட தெரியுமா தெரியாதாங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தமிழக அரசு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய நிலை இருக்குது. ரைட்டா, இதையும் செய்யணும். ரெண்டாவது, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவருக்கு ஆளுநர் மாளிகையை ஒதுக்க தேவையில்லை. செக்ரட்டேரியட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 10 ரூம் கொடுத்தீங்கன்னா போதும். ஆளுநர் மாளிகை வீடு இல்லாத மக்களுக்கு வந்து இலவசமாக வீடு கட்டி கொடுக்கலாம். இல்லை அங்கே ஹாஸ்பிட்டல் வந்து ஓமந்துடார் மாதிரி அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து மருத்துவமனை ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஆளுநர் மாளிகையை விட்டு ஆளுநர் வெளியில் வந்து செக்ரட்டேரியட்டில் அவர் உட்காரலாம். இந்த மாதிரியான நல்ல ஒழுக்கமான ஒரு சிந்தனைகளை வந்து மக்கள் வந்து இப்போ யோசிச்சு பாருங்கள். தமிழக அரசு இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு எப்படி நீங்கள் மரியாதை கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்டால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர், அவருக்கு நீங்கள் மரியாதை சரியாக கொடுக்கலங்கிறனா சரியாக நீங்கள் அவருடைய நல்ல ஒழுக்க சிந்தனையையும் அவர் அறிவையும் நீங்கள் பயன்படுத்தலை. செக்ரட்டேரியட்டில் ஒரு ரூம் போட்டு அவருக்கு உட்கார வச்சுருந்தீங்கன்னா ஆளுநர் மாளிகையில் அவ்வளோ வசதிகள் தேவையில்லை. மக்களுக்காக யோசிக்கக்கூடிய அவருக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய மாளிகை? செக்ரட்டேரியட்டில் ரூம் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு விடுதிலாம் இருக்குது, அதில் ஒரு இடத்துல வந்து 10க்கு 10 ரூம் கொடுங்க போதும். அவருக்கு ஒரு டேபிள் கொடுங்க, இந்த மாதிரி ஒரு டேபிள் நான் தரேன் இல்லாட்டி, இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் அவருக்கு கொடுங்க. ஒரு பேனா ஒரு பென்சிலு இந்த மாதிரி எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அவர் எழுத பழகிக்குவார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவருக்கு சொல்லி கொடுத்து என்னங்க நீ, இதுதான் ஒரு பிரச்சனை. நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து நம்மளை நம்பி வர்றாங்க. இப்போ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன், வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிற அவரையும் வாழ வச்சுட்டு போங்களேன். அதையே செய்ய மாட்டீங்க தமிழ்நாட்டு மக்கள். அவரை பாவம், அவர் எவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்கிறாரு, எனக்கு அதுதான் பெரிய வருத்தமாக இருக்குது. அவர் நல்ல விஷயங்கள் சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை வந்து நம்ம புறக்கணிக்கிறதுங்கிறது முதல்ல தப்பு. ஏன்னா ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு போட்டி நடந்துச்சு, வருஷம் வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பீட்டா வச்சுலாம் நம்ம தடை பண்ணாங்க. ஜல்லிக்கட்டுன்னு சொல்லிட்டு பெரிய அளவிலான ஒரு கலாச்சார புரட்சி நடந்துச்சு இங்கே, நம்முடைய பண்பாட்டு புரட்சி அப்படிங்கிறாங்க. அப்போது இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் நல்ல பண்பட்ட மனிதர்களாக இருக்காங்க. அப்போ நம்முடைய வரலாறு, நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய பெருமை என்ன, நம்ம யார் என்ன ஏது அப்படிங்கிறது அவருக்கு வந்து கொஞ்சம் பாவம் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தலைமைச் செயலகத்தில் உட்கார வச்சு அவருக்கு நம்ம கிளாஸ் எடுத்தால் தான் அவருக்கு புரியும். இதை வந்து உதயநிதி ஸ்டாலின்லாம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தாரு அப்படின்னா அவருக்கு வந்து எப்படி செங்கலை வச்சு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஏன் பாருங்க வெறும் செங்கல் எய்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு இதில் எழுது தான் செய்ய முடியும் போல், இதை வச்சு கொஞ்சம் கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னார்ல, அது மாதிரி வந்து எப்படி அது மாதிரி புரிய வச்சிங்கன்னா தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வச்சாங்கல்ல அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்னென்னு அவருக்கு தெரியும். இவர் எம்பி வெங்கடேசன் மதுரை வந்து அவரோட சூப்பராக வந்து ஒரு வார்த்தை ஒன்று ட்விட்டரில் போட்டிருக்காரு, என்னது பழைய பொணமாக இருந்தாலும் வந்து அதில் புழுக்கள் வரத்தானே செய்யும் அப்படின்னு. மனுஷன் இப்படிலாம் பேசுகிறது எனக்கே ரொம்ப வருத்தமாகிடுச்சு. பழைய பொணமாக இருந்தாலும் அதில் புழுக்கள் வரதானே செய்யும் அப்படின்னு இப்படிலாம் நீங்கள் பேசுகிறது வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பொணங்கிணம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறதுங்கிறது ஒரு நாகரிகமான ஒரு வார்த்தை கிடையாது. நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட்டு பெரிய போராளி, நல்லா விஷயம் ஏகப்பட்ட விஷயங்கள் படித்தவர், நீங்கள் பெரிய நாவல்லாம் எழுதியிருக்கீங்க, சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கீங்க, வந்து ஒரு ஆளுநர் இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது. அவர் வந்து அவரை நீங்கள் இந்த மாதிரி வந்து பேசுகிறதுங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல. அவருக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அது எப்படின்னா வந்து நீங்கள் வந்து நீங்களும் சொல்லுங்கள். இப்போ எம்பி வெங்கடேசன் அவர்கள் வந்து நல்ல நண்பர் நமக்கு, அவர்கிட்ட நான் வந்து நானும் தனிப்பட்ட முறையில் வந்து நான் சொல்கிறேன் என்னென்னா, சார் நீங்கள் வந்து செக்ரட்டேரியட்டில் அவருக்கு ஒரு ரூம் கொடுக்குறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஆளுநர் மாளிகை அவர் காலி பண்ணிடுவார், நீங்கள் செக்ரட்டேரியட்டில் போய் உட்காந்துக்கோங்க சார். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் நல்ல ஒரு ஐடியாஸ்லாம் வந்து கொடுக்குறதுக்கு நீங்கள் செக்ரட்டேரியட்டில் உங்களுக்கு 10க்கு 10 ஒரு ரூம் கொடுப்பாங்க, அங்கே உட்காந்து இந்த மாதிரி சிந்திங்க, டிஃப்ரெண்ட்டாக டைப் ஆஃப் வந்து நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நாடாளுமன்றத்தில் கூட நம்ம ராகுல் காந்தி வந்து இடையில கூட ஒரு பேசியிருப்பார்,
யூ வில் நெவர் எவர் என்டையர் ரூல் ஓவர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருப்பார் இங்கிலீஷில். அது என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் போராடினீங்கன்னா கூட தமிழ்நாட்டு மக்களோட மனசுலையும் சரி தமிழ்நாட்டை ஆளவே முடியாது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பார். அது உண்மைதான். இங்கே தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வந்து ஆண்ட பூமி இது. அப்படிப்பட்ட வந்து ஒரு பெரிய வீரம் அவன் பார்த்தீங்கன்னா புலிகளாம் அடக்கிட்டு தெரியுதான். ஏன் இங்கெல்லாம் வந்துட்டு சும்மா வந்துட்டு வெறுமன பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணிலாம் இந்த மக்களோட மனசெல்லாம் மாற்றிட முடியாது. ஸோ பிஜேபினா யார், ஆர்எஸ்எஸ்னா யார் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து தெரியும். பார்த்தீங்கல்ல நம்முடைய உடை கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆர்எஸ்எஸோட கலரில் வந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. அப்போது நாங்கள் இங்கே சட்டையில் என்ன கலர்னாலும் போடுவோம், ஆனால் இந்த கலர் சாயத்தை பூசிக்கிட்டு வந்து எங்ககிட்ட வந்து பாவலா பண்ணுறது, பகுமானம் பண்ணுறது, இங்கே வந்து மக்கள் மத்தியில் வந்து குழப்பத்தை விளைவிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாம் நடக்காது மகனே. அது மணிவண்ணன் சார் சொல்கிற மாதிரி தான் வந்து கமலஹாசனை பற்றி சொல்லுவார். இந்த இந்த பிராமின்ஸுக்கு வந்து அகெயின்ஸ்டாக வந்து ஏகப்பட்ட கருத்துக்களை வந்து அவர் பதிவு பண்ணுவார். நீ ஹாலிவுட்லேருந்து ஏகப்பட்ட நல்ல விஷயம் டெக்னீஷியன்லாம் கொண்டு வாமானே, அதை கூட நாங்கள் ஏற்றுக்குவோம், ஆனால் உன் வேலையெல்லாம் இங்கே கொண்டு வந்து காமிக்காத, அதெல்லாம் அமெரிக்காவில் கொண்டு போய் பார்த்துக்க அப்படிம்பார். அது மாதிரி இங்கே வந்து சாதி ரீதியாகவும் வந்து ஒரு பகுப்பாய்வு செஞ்சு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இன்றைக்கி மக்கள் மனத்தில் மாற்றிட்டாலும் மத ரிலேட்டடாக வந்து இன்றைக்கி பிஜேபி வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து மக்கள் மனதில் திணிக்க முயற்சி பண்ணாலும் இங்கே ஒரு இனம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் தான் தமிழ் இனம், ரைட்டா. இங்கே ஒரு நாடுன்னு ஒன்று எங்களுக்குன்னு இருக்குது, இருக்கிறது சின்ன இடம்தான் எங்களுக்கு இருக்கிறது தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு. இந்த நிலப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் நாங்கள் இந்த சின்ன நிலப்பரப்பை மட்டும் வச்சுக்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாது. எங்களுடைய சகோதர சகோதரிகள் ஆந்திராவில் இருக்காங்க, கர்நாடகாவில் இருக்காங்க, கேரளாவில் இருக்காங்க, இன்றைக்கி வந்து தனி மாநிலமாக பிரிஞ்சிருந்துச்சு இடையில தெலுங்கானா, இவங்க எல்லாருமே எங்களுடைய சகோதர சகோதரிகள் தான். அதனால தான் இந்த நாட்டுக்கு மட்டும் தனி பாரம்பரியமும் பெருமையும் இருக்குதுன்னு சொல்லிட்டு பெரியார் வந்து போராடினார். தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த வார்த்தையோட சுருக்கிக்காமல் திராவிடன்னு சொல்லி பாடுறா, அதோட டேஸ்ட்டே வேறு அப்படின்னு. அதனால தான் இந்த ஆட்சிக்கு பேர் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு முக ஸ்டாலின் வந்து தொடர்ந்து சமூக நீதிக்கு ஆதரவாக ஏகப்பட்ட விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது, இங்கே ஒரு பெருமை இருக்குது. சட்டப்பேரவையில் தமிழ்நாடு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா ஒத்த மனுஷன் இன்ன வரைக்கும் வந்து போராடிக்கிட்டு இருக்கார், பிரின்ஸ் கஜேந்திர பாபு அப்படிங்கிற கல்வியாளர். ஆனால் அந்த நீட்டை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபுல் ஃபார்ம் கூட எனக்கு தெரிஞ்ச ஆளுநர் ஆர் என் ரவிக்கு தெரியுமான்னு தெரில. மறுபடியும் சொல்கிறேன், ஆளுநருக்கு கையொப்பம் இட தெரியுதா தெரியலையாங்கிறத தமிழக அரசு கேள்வி எழுப்புனா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவர் படித்து பார்க்க நேரம் இல்லைங்கிறாரு. படிக்க தெரியல அப்படின்னு கண்டிப்பாக வந்து ஒரு ஆளுநரால் சொல்ல முடியாது, கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்க தான் செய்யும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆளுநருக்கு படிக்க தெரியுமா தெரியாதாங்கிறத கேள்வியாக நீங்கள் கேட்டிங்கனாலும், ரெண்டாவது அவருக்கு கையொப்பம் இட தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத கேள்வியாக ஆர்டிஐயில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆர்டிஐயிலிருந்து தெரியாது அப்படிங்கிற பதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது தான், ரைட்டா. ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்களுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ பிரின்ஸ் கஜேந்திர பாபு மாதிரியான ஆளுங்கள்லாம் தொடர்ந்து நீட்டுக்கு ஆதரவாக இல்லாமல் எதிராக வந்து போராடுறதுக்கான காரணம் வந்து இந்த மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான், ரைட்டா. அப்போது அந்த மசோதா வந்து தமிழக அரசு அனுப்பியும் திருப்பி அனுப்புகிறாரு ஆளுநர் ரவி அப்படின்னா பாவம், அவருடைய இயலாமை தான். அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ புரிஞ்சுக்காமல் வந்து நம்ம இப்படி பேசுகிறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம்தான். அதனால் வந்து அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். ரெண்டாவது, இன்ன வரைக்கும் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சமீப நாட்களாக வந்து பிஜேபியிலிருந்து வரக்கூடிய நபர்களும் சரி, இல்லை பிஜேபியில் ஒரு முக்கியமான பொசிஷன் வேணும், அதிகாரம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ஆளும் வர்க்கத்தினர் தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டு மக்களை இரிட்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நேற்றைய தினம் வரைக்கும் அண்ணாமலையை பற்றி பேசிக்கிட்டு இருந்த டிவி மீடியா இன்றைக்கி ஆளுநர் ஆர் என் ரவியை பற்றி பேச தொடங்கிடுச்சு. டாபிக் மாறலாம், ஆனால் தமிழ்நாடுங்கிற வார்த்தையை மட்டும் அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து உங்களால் தூக்க முடியாது மிஸ்டர் ஆர் என் ரவி அப்படிங்கிறது தான் இந்த பேச்சினுடைய நோக்கம். பார்க்கலாம் அடுத்த நிகழ்வில்.